துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் சனி பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசியில் மீண்டும் வக்ரகதையில் அதிசார சனி பெயர்ச்சியாக அமர்வதால் இவை நடந்தே தீரும் என்பதை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4 மற்றும் 5 இடத்தோட அதிபதியாக இருக்கின்றாருங்க. அர்த்தாஷ்டகபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். தற்போது அவர் அதிசார சனி பெயர்ச்சியாக மீண்டும் 4 இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்திற்கு செல்கின்றாருங்க. அப்படி அர்த்தாஷ்டக ஸ்தானத்திற்கு செல்வதால் சில மாதங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. இருந்தாலும் ராஜயோகாதிபதியாக துலாம் ராசி அவரது உச்ச வீடாக இருப்பதால் இன்னும் சில மாதங்களுக்கு அவர் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் மகர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் 4 இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பாருங்க. அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு அனுகூலமான ஒரு கிரக மாறுதலாகவும் அமையாதுங்க. ஆனால் டிசம்பர் மாதம் 20 தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் அமர்கின்றாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணங்களில் மிகப்பெரிய அளவில் நன்மை எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ராஜயோகாதிபதியாக இருப்பதால் சில சிரமங்களும் தோஷங்களும் குறையலாம். இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் என்பது கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் உடல் நலத்தை பாதிக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விதமாக அமையும். உறவினர்களிடம் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மனதில் டென்ஷனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சமயமாக மாறிவிடும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிக கோபப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. தலைமுடி கலைந்தால் கூட அதற்கென கோபம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. சின்ன சின்ன விஷயத்திற்காக உணர்ச்சி வசப்படாமல் உணர்வுகளை கற்றுக்கொள்ளுங்கள். அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இல்லை என்றால் தேவையற்ற சில பிரச்சனைகளை மனதிற்குள் தள்ளிவிடுங்க. எனவே குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை கையாளும் போது குழப்பமின்றி நல்ல முறையில் கையாள வேண்டுமென்றால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. சனி பகவான் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் அர்த்தாஷ்டக ஸ்தானமாகிய சுகஸ்தானமாகிய 4 இடத்துல அமர்வதால் குடும்பத்தில் தற்காலிகமாக சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்திற்கு உள்ளாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. புதிதாக சொத்துக்கள் வாங்கினாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்களில் பெரிய அளவிற்கு தடையில்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய சொல்லை கேட்டு அதற்கு கீழ் பணிவதால் உங்களுடைய வேலைகளில் கவனம் சிதறல் ஏற்பட்டு உங்களுடைய வேலையை சரியாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க ஏற்படும். இதனால் வெறுப்பும் விரக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் என்பது சற்று மேலிடுங்க. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்க வேண்டும். அதிலும் எதிர்பாலினத்தோடு பழகும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும். கவன சிதறல் ஏற்பட்டால் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சில சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே அலுவலக பொறுப்புகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு யோகமும் இருக்கின்றது. பணம், பொருட்கள் இந்த தருணத்தில் உங்களை சேரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியினுடைய அதிபதியாகவும் ராசியோட நட்பு அதிக கிரகமாகவும் இருப்பதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க. போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எந்த துறையில் கால் பதித்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு அசுல வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. இன்னும் சில மாதங்கள் 4 இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு ஏற்படாது. இருப்பினும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் விற்பனை சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதலாக தேவைப்படுகின்றது. நஷ்டம் ஏற்படுவதற்கு
செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுதுங்க. கடினமாக உழைக்காமல் சோம்பலாக இருந்தால் சில நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே துலாம் ராசிக்காரர்கள், உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள், அதற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். இல்லை என்றால் நிதி சார்ந்த விஷயம் சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இதை உங்களது அனுபவத்தில் உணர முடியும் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் நன்மை என்பது பெரிய அளவிற்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கை நழுவி சென்ற வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு யோகம் கிடைக்கும். தற்போது இந்த தருணத்தில் புதிய கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி கிடைக்கப் போகுதுங்க. கலைத்துறைக்கு ஏற்ற போட்டியும் பொறாமையும் அதிகரித்தாலும் கூட கலைத்துறையினுடைய அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டால் சற்று கூடுதலாக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க. இந்த நவீன காலத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடும் போது உங்களுடைய படைப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய படைப்புகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளும் போது மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். மக்களிடையே வரவேற்பு என்பது அபரிவிதமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை என்பது அடைய முடியும் என்பது சந்தேகமில்லை. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தற்போது நிகழ இருக்கும் அதிசார சனி பெயர்ச்சி காரணமாக மிகப்பெரிய அளவில் நன்மை என்பது கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே செல்வாக்கு குறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. இந்த தருணத்தில் எந்த விதமான ஒரு பணிகளில் ஈடுபட்டாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. உங்களுடைய பணிகளில் குறைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களை சுற்றி இருப்பவர்கள் கழுகு போல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே விழிப்புணர்வுடன் இருங்கள். விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல பலன் அரசியல் துறையில் நிச்சயமாக கிடைக்கும். மன வருத்தம் என்பது குறையும். மன வேதனை குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மறைமுக பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மாணவமான வீரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கிரக நிலைகள் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் கல்வி சார்ந்த விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்த இயலாத ஒரு சோர்வு என்பது ஏற்படலாம். உறக்கம் என்பது புத்தகத்தை கையில் எடுத்தாலே வந்துவிடுங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குறைவின்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்தாலும் வருமானத்தை அதிகரிப்பதற்கு விளைச்சலை அதிகரிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பழைய கடன்களை அடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை தான் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கின்றது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அர்த்த அஷ்டக ஸ்தானத்தில் செல்வதால் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபம் என்பது கொள்வதை முதலில் தவிர்த்து கொள்ளுங்கள். கோபம் கொண்டால தேவையற்ற பிரச்சனைகள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆனால் உடல்நலம் என்பது பாதிக்கப்படுங்க, மனநலமும் பாதிக்கப்படும். எனவே பெண்மணிகள் முடிந்தவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் அனைத்து விதமான பணிகளையும் உணர்ந்து செயல்பட்டாலே நல்ல பலன் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். குழந்தைகளுடைய கல்வி பயத்தை விடாமுயற்சியுடன் வெற்றி பெற செய்யலாங்க. குழந்தைகளுடைய எதிர்கால கல்வியை பற்றி பயப்பட வேண்டாம். அதை நீங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி சிறப்பாக அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உபயோகமும் உள்ளது. சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பெண்மணிகளுக்கு பாதிப்பு என்பது இல்லை என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகின்றாருங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான சனி பெயர்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள்.